Hi, hello, vanakkam. In the video, Cuba vile rendavathu naal naangal inda resort la nunda video dhaan neenga paaka poringal. In the video vile indaki enna nadandadendra kaalamaila irundhu iravu vera paapom. Second day breakfast, rendavathu naal breakfast. Anga pinnukku varinam breakfast saapradhukku. சரியான ஹோட்டா இருக்கு. சோ ஒயிட் கலர்ல போட்டு இருக்கிறோம். இந்த காலமை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் லைஃப் ஆகி அதில் வந்து முட்டை எல்லாம் பொறிச்சு தருவினம். அதோடு சேர்த்து இந்த பிரெட்டுகள் நிறைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நிறைய வச்சுருந்தவ. அதை தான் இப்போ பார்க்குறீங்க. இது வந்து பப்பா மரம், பப்பாயா ட்ரீ. இந்த மெமரிஸ் ஃப்ளமிங்கோ ரிசோர்ட்டின்ற ரெண்டாவது நாளில் இந்த வெளிப்புற படப்பிடிப்பு, இந்த வெளிப்புறம் எப்படி இருந்தது என்றது தான் இப்போ பார்க்குறீங்கள். ஹோட்டலில் வந்து ரெண்டாவது நாள் நிற்கிறோம். ரெண்டாவது நாளில் பஸ் வருது. அங்க வந்து அதுல வந்து பீச் இருக்குது. பீச்சில் குளிச்சுட்டு பீச்சில் இறங்கிட்டு இங்க வந்து இதுல வந்து சும்மா ஷவர் பாத் எடுக்கலாம். இத மாதிரி அந்த பக்கமும் இருக்குது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பீச் தான், நாங்கள் இருந்த ரிசோர்ட்டின் பீச். வந்து இந்த பீச்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்களேண்டா தெரியும், இந்த தண்ணி வந்து உப்பு தண்ணி, அதோட ஒரு டர்க்வைஸ் கிரீன் வாட்டர். இப்படியான பீச்சஸ் வந்து கியூபாவில் மிகவும் ஒரு ஃபேமஸாக இருக்கிறது என்று வளமாக இருக்கிறது. அதில் வந்து இந்த பீச்சுக்கு போனது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இதை தொடர்ந்து வந்து இந்த பீச் ஓர கரையாக நாங்கள் வந்து ஒரு ஹோஸ் ரைட் உண்டு, அதுக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இன்றைக்கு. அதை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த ஹோஸ் ரைட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஹோஸ் ரைட் வந்து ஹோர்சஸ் வந்து கொண்டிருக்குது, குதிரைகள் வந்து கொண்டிருக்கணும். இந்த குதிரை ரைட் வந்து இது செப்பரேட்டாக நாங்கள் பே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஈச் பர்சனுக்கு வந்து $25 எடுத்தவ செப்பரேட்டாக. ஆனால் அந்த பீச் கரையோடைய அந்த கோர்ஸில் போகிறது வந்து மிகவும் ஒரு சந்தோஷமாக ஒரு கெத்தாக இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இது வந்து என்னுடைய ஹீரோ. ஹீரோ வந்து ஹோஸில் ஏறிட்டு அரிப்பேன். நாங்கள் இது வந்து கியூபாவுக்கு போகிறது வந்து ரெண்டாவது தடவை. ஆனால் முதல் தடவையும் நாங்கள் கோஸ்ட் ரைட் போனாங்கள். ஆனால் அது வந்து நார்மலாக இருந்தது. இது பீச்சோட பீச் பக்கமாக ஒரு குதிரையில் ஏறி நாங்கள் போனது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்களும் பாருங்கோ. இந்த குதிரை சவாரிக்கு நாங்கள் புக் பண்ணினது வந்து எங்களோட ரிசோர்ட்டில் வந்து கீழே சன்விங் இந்த ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் தான் நாங்கள் புக் பண்ணணும். அப்போ நாங்கள் ஒரு டூர் போகிறதுக்கும் அதுக்கும் இந்த ஹோர்ஸ் ரைட்டுக்கும் புக் பண்ணி நாங்கள் அதில் வந்து.
அதில் வந்து இதை இன்றைக்கு பார்க்குறீங்க. தொடர்ந்து வர வீடியோவில் நாங்கள் வெளியில் போய் அந்த கியூபாவின் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் பார்த்ததை, வெளியில் போய் பார்த்ததை நீங்கள் இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹோர்ஸ் ரைட் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஹோர்ஸ் ரைட்டோட தொடர்ந்து வாரது வந்து பீச் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ரெண்டு பூலும் இருந்தது. அதில் பெரியாக்களுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் புறம்பூரும்பா ரெண்டு ஒரு பெரிய பூல் ஒரு சின்ன பூல் இருந்தது. அதைத்தான் இப்போ பார்க்குறீங்க. பூலும் கூட நல்ல அழகாக க்ளீனாக இருந்தது. நல்ல ஒரு ஃபன்னாக அந்த நாள் எங்களுக்கு போயிட்டுது. அந்த பூலெல்லாம் முடிச்சுக்கொண்டு ரூமுக்கு வந்து பார்த்தா இப்படி ஒரு டெக்கரேஷன் பெட்டில் செய்து வச்சுருந்தவ, அந்த ரூம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் இப்படி செய்து வச்சுருந்தவ டவலால் நல்லா அழகாக இருந்தது. அதால் நான் அதை வீடியோ எடுத்தேன். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. தொடர்ந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். அதைத்தான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. எங்களோட ரிசோர்ட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இருந்தாலும் கூட அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டும் நாங்கள் புக் பண்ணி தான் போக வேணும். ஆனால் எங்களோட டிக்கெட்டோட அதுவும் கூட இன்க்ளூட்டடாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் அஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு, அஞ்சு விதமான ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய், இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்களோட ரிசோர்ட்டுக்கு உள்ளேயே தான் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போய் புக் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்த நாங்கள் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இட் இஸ் அ ஃப்ரைட் ஐஸ்கிரீம், சி ஐஸ்கிரீம். கியூபாவில் மெமரிஸ் ஃப்ளமிங்கோ ரிசோர்ட்டில் ரெண்டாவது நாளில் என்ன நடந்தது என்றதை தான் இந்த வீடியோவில் பார்த்த நீங்கள். தொடர்ந்து வரப்போகிற வீடியோவில் மிச்ச நாட்களில் என்ன நடக்க போகுது என்றதையும் பார்ப்பீங்கள். அதோடு சேர்ந்து இந்த நாள் இத்தோட நிறைவு பெறுகிறது. மற்றொரு அழகான வீடியோவில் சந்திக்கும் வரை மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.